everyone, this is Agalya. Welcome to 7 Minutes Info. 2010 ல ஒருத்தவங்க ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, 1980s மண்டேலா அப்படித்தானே இறந்து போனாங்க, அவங்களோட ஃபியூனரல்ல இதெல்லாம் தானே நடந்துச்சு, அவங்களோட ஒய்ஃப் இப்படித்தானே பேசினாங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டுக்குள்ள நிறைய பேர் வந்து ஆமாமா மண்டேலாவை போலீஸ் தானே அடிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி தானே அவங்களோட ஃபியூனரல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க சொன்ன விஷயத்த ஆமா இதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இது நீங்க யோசிக்கலாம், இதுல என்ன இருக்கு, ஒரு பெரிய தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரோட சாவ ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சும் ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் உண்மையா நடந்த விஷயம் என்னன்னா, 2013 தான் மண்டேலா இறந்தே போனாரு. இந்த ஆன்லைன் போஸ்ட் எல்லாம் வச்சு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க யாருமே மண்டேலாக்கு எதிராக பேசணும் அப்படின்னு நினைச்சவங்களும் இல்ல, அண்ட் மண்டேலா இறந்து போனதை போலியா நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கிரியேட் பண்ணவங்களும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட மெமரியில இதான்ப்பா ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த மாதிரிதான் மண்டேலா இறந்து போனாங்க, இப்படிதான் உங்களோட ஃபியூனரல் நடந்துச்சுன்னா எங்க மண்டேலா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும், 2013 இறந்து போன ஒருத்தர் 1980s இறந்து போனதா சொல்லி அதை ஒருத்தவங்க மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லாம நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்க. இது இம்பாசிபிள் இல்லையா? உயிரோடு இருக்கிற மனுஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்லப்படுறதும், அதை பார்த்ததா சொல்லப்படுறதும், இந்த விஷயத்த பத்தினா நிறைய தியரிஸ் இருக்கு. சூடோ சயின்ஸ்ல நிறைய தியரி இருக்கு, சயின்ஸ்ல நிறைய தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சூடோ சயின்ஸ்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு கடைசியா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சூடோ சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்க, எர்த் பிளாட் அப்படின்னு சொல்றாங்க. பட் விஷயம் என்ன, எர்த் பிளாட்டே இல்ல, ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளாட் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சயின்டிபிக்கா தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. பட் எர்த் ரவுண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண முடியும், எர்த் பிளாட் அப்படின்னு அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க சயின்டிபிக்கா தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூடோ சயின்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே எடுத்துட்டு வராங்க. இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னா, கேலக்சில ஒரு சன் இருக்கு, அந்த சன்னை சுத்தி 9 பிளானட்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் த பிளானட் தான் எர்த் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எர்த்லதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேலக்சில மொத்தமா 200 பில்லியனுக்கும் மேலையும் சன் இருக்கு. ஸோ அந்த சன்னை சுத்தி நிறைய பிளானட் இருக்கலாம், அந்த ஏதாவது ஒரு பிளானட்ல மனுஷங்க வாழ்ந்துட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ எர்த்துன்னு ஒரு பிளானட் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு கேலக்சி இருக்கு, அங்க ஒரு சன் இருக்கு, அங்க ஒரு எர்த் இருக்கு, அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த எர்த்துல உள்ள அகல்யா, அதாவது இங்க நான் உட்காந்து இப்படி யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த உலகத்துலயும் அகல்யான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் அவங்க இந்த யூடியூப் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை, அவங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். பட் ஆள் எல்லாமே சேர்ந்தா, விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தா, பட் அவங்க நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், அவங்க செய்யற வேலையா இருக்கட்டும், அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட். இந்த கான்செப்ட வந்துட்டு சூடோ சயின்ஸ் அப்படின்னே இல்லாம நார்மலான சயின்ஸே வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட வந்துட்டு அவங்களால ஏத்துக்கவும் முடியல, அண்ட் ஏத்துக்காம இருக்கவும் முடியல. ஏன்னா அதை நம்மளால பேரலல் யூனிவர்ஸ் இருக்குன்னு ப்ரூஃபும் பண்ண முடியாது, அது இல்லை அப்படின்னு நம்மளால அடிச்சும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ். இந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்ல உள்ளவங்களோட மெமரியும் அண்ட் நார்மல் லைஃப்ல இருக்காங்க இல்லையா மெமரியும், அதுவும் மேட்ச் ஆயிருக்கலாம். அதாவது இங்க உள்ள மெமரி இங்க உள்ள மெமரி பாஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த யூனிவர்ஸ்ல 1980s அங்க உள்ள மண்டேலா இறந்து போயிருக்கலாம், அண்ட் இங்க உள்ள மண்டேலா உயிரோட இருந்திருக்கலாம். பட் இங்க உள்ள மக்களோட மெமரியும் அங்க உள்ள மக்களோட மெமரியும் இப்படி கிராஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தியரியை நிறைய பேர் ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க, ஏத்துக்காதவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது அவங்க சொன்ன கான்செப்ட் என்னன்னா, டைம் டிராவல். இந்த டைம் டிராவல் கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, மண்டேலா ஒருவேளை அந்த 1980s சாகர ஒரு கட்டத்துல கூட இருந்திருக்கலாம், ஃபியூச்சர்ல இருந்து வந்து யாரோ ஒருத்தவங்க மண்டேலாவை சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எல்லாரோட மைண்ட்லயுமே மண்டேலா சேவ் ஆயிட்டாங்க அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. பட் சில பேரோட மைண்ட்ல மட்டும் இல்லப்பா, மண்டேலா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற கான்செப்ட் மட்டுமே ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த கான்செப்ட் நிறைய பேர் ஏத்துக்கலாம், நிறைய பேர் ஏத்துக்காம கூட இருக்கலாம். இப்போ நார்மலான சயின்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத பாக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு சிம்பிளையுமே பாருங்க, போர்ட்டோட லோகோ இது, இந்த லோகோல எது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இந்த ஓக்கு மேல அப்படி சுழிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் உண்மை அப்படின்னு நம்புவீங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, அந்த எஃப்ல சுழிச்சிருக்கு இல்லையா, அதுதான் உண்மை. நம்ம ஏன் ஓ தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்ம கர்சிவ் ரைட்டிங் எழுதும் போது ஓக்கு மேலதான் அப்படி போட்டுருப்போம், எஃப்க்கு பக்கத்துல அப்படி நம்ம கண்டிப்பா போட்டுருக்க மாட்டோம், அதுதான் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பட் போட்டோட லோகோ எதுன்னா, அந்த எஃப்க்கு மேல சுழிச்சதான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சில விஷயங்கள் இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்போம், பட் அது ரியாலிட்டியில அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றதுதான் இந்த கான்செப்ட், ஃபால்ஸ் மெமரி அப்படின்ற கான்செப்ட். இந்த ஃபால்ஸ் மெமரியில இருந்துதான் அந்த மண்டேலா எஃபெக்ட் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆப்பிரிக்காவோட ஃப்ரீடம்காக சண்டை போட்ட ஒரே ஒரு மனுஷனா மண்டேலா மட்டும் இருந்திருக்க மாட்டாரு இல்லையா, நிறைய பேர் ஆப்பிரிக்காவோட ஃப்ரீடம்காக பேசியிருப்பாங்க. அப்படி ஒன் ஆஃப் த போராளியா இருந்தவரையும் ஜெயில போட்டிருந்தாங்க, அதே சமயத்துலதான் நெல்சன் மண்டேலாவும் ஜெயில இருந்தாரு.
அந்த ஒன் ஆஃப் த போராளின்னு சொன்னே இல்லையா, அவர் தான் ஜெயில அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அண்ட் அவரோட ஃபியூனரல் அப்போ நிறைய மக்கள் போயிருந்தாங்க. அந்த ஃபியூனர்லயே வந்துட்டு பெருசா நடந்துச்சு. ஸோ அந்த ஃபியூனரல் நெல்சன் மண்டேலாக்காக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஃபால்ஸ் அவங்களோட மெமரியில ஏத்திட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் தி ஃபால்ஸ் மெமரியோட கான்செப்டா சொல்லப்படுது. நிறைய விஷயங்களை நம்மளோட மனசுல அது இப்படி இப்படிதான் இருக்கணும், இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஏத்திப்போம். பட் ரியாலிட்டியில அது இருக்காது. அதுக்கு நான் வந்து ஏனைக்குல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அப்துல் கலாம் இறந்து போனப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி 5 o'clock எழுந்திரிச்சு மார்னிங்ல ப்ரேயருக்கு நிற்கும்போது பாதி தூக்க கலக்கத்துல இப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சொல்றா, இந்த மாதிரி அப்துல் கலாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆத்மா சாந்தியடையே ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு பகீர் ஆயிடுச்சு, என்னதான் அப்துல் கலாம் இப்பதான் சாவறாரு, நான் அவருக்கு முன்னாடியே செத்துட்டாரு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு யோசிச்சேன். நான் என்ன யோசிச்சேன்னா, புக்ல வர்றவங்க எல்லாருமே இறந்து போனவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அவரும் என்னோட 9th புக்ல எதுலயே ஒன்று வந்திருந்தாரு. ஸோ அவர் முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் ஃபால்ஸ் மெமரி அப்படின்றதுக்கான கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு என் கிளாஸ்ல இருக்கிற முக்கால்வாசி பேர் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருந்தோம். 2K கிட்ஸ் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கு பேர் தான் ஃபால்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லப்படுது. இதோட பேர் என்ன சொல்றாங்கன்னா, மண்டேலா எஃபெக்ட். இதை கண்டுபிடிச்சவங்க ஃபியோனா அப்படின்றவங்க. மண்டேலா இறந்து போனதுல இருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்க தி மண்டேலா எஃபெக்ட் அப்படின்னே பேர் வச்சிட்டாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம 7 Minute இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.